வணக்கம். சற்று முன்பின இன்றைய காலை 7 மணி முக்கிய செய்திகள். 9/3/2022 இன்றைய புதன்கிழமை காலை முக்கிய செய்திகள். நேட்டோவில் இணையும் விருப்பத்தை கைவிட்டு விட்டோம், உக்ரைன் அதிபர் வொலடிமிர் ஜெலன்ஸ்கி. நேட்டோவில் அமைப்பில் உக்ரைன் சேர்க்கும் விருப்பத்தை கைவிட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் வொலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு அமெரிக்கா பலத்த அடி, அதிபர் ஜியோ பைடன் அதிரடி அறிவிப்பு. ரஷ்யாவிலிருந்து பெட்ரோலியம், எரிவாயு, நிலக்கரி ஆகியவற்றை அமெரிக்காவில் இறக்குமதி செய்ய முழுமையாக தடை விதித்தார் அந்நாட்டு அதிபர் ஜியோ பைடன். தமிழக அரசு ஊழியர்களுக்கு சூப்பர் சலுகை, விரைவில் வெளியாகும் அசத்தல் அறிவிப்பு. போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் உடனடியாக வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். வலைத்தளங்களுக்கு அடிமையாகாமல் பெண் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென அவசியம், எச்சரிக்கும் பெண் போலீஸ். இன்று உலகம் முழுவதும் மகளிர் தினம் நேற்று கொண்டாடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மகளிருக்கு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளார் பெண் போலீஸ். கச்சா எண்ணெய் வாங்க மறுக்கும் நாடுகளுக்கு ரஷ்யா விடுத்துள்ள எச்சரிக்கை. மிரண்டு போன ஜெர்மனி. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்க ஐரோப்பிய கூட்டமைப்பு அமெரிக்கா கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு இந்திய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், நிர்மலா சீதாராமன். கச்சா எண்ணெய் விலை உயர்வு இந்திய பொருளாதாரத்தில் விளைவுகளை ஏற்படுத்தும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேர்தலை கருத்தில் கொண்டு எண்ணெய் விலை கட்டுப்படுத்தப்படாதா, ஒன்றிய அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். மறைந்த முன்னாள் எம்பி வசந்தகுமாரிடம் 10 ரூபாய் வாங்குவது என்பது கல்லில் இருந்து நார் உரிப்பது போன்றது என்று அழகிரி பேச்சு. நன்றி, வணக்கம்.